கோயம்பேட்ல பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் க்ரௌன் ரெசிடென்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 7599 only for bookings call 9840477777 வைரல் இன்ஃபெக்ஷன்ங்கறனால சோ வைரல் லோட தான் குறைக்க முடியும் வைரஸை எராடிகேட் பண்ண முடியாது என்னைக்குமே உடனே அதை நம்ம உடம்பில இருந்து எடுத்துற முடியாது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து 90க்கு கீழ இல்ல 94க்கு கீழ வந்தாலே ஹி நீட்ஸ் மெடிக்கல் அட்டென்ஷன் வேக்சின் போடுறதுக்கு ஒரே ஒரு தயக்கம் தான் கூட இருக்கிற யாராவது ஒருத்தங்க வேக்சின் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த ஊசி கண்டிப்பா காம்ப்ளிகேஷன்ஸ்னா ஒரு சின்ன வலி இருக்கதான் செய்யும் ஒரு ரெண்டு நாளைக்கு காய்ச்சல் இருக்கதான் செய்யும் ஒரு கூட்டத்துக்குள்ள 70% பேருக்கு இம்யூனிட்டியை உண்டாக்கிட்டோம்னா மிச்சம் 30% பேருக்கு நம்ம இம்யூனிட்டி உண்டாக்கலைனாலும் தானாவே உண்டாயிரு ஒன் இயர்ல வந்து 70% பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் டோஸ்ல கவர் பண்ணிடுவாங்க செகண்ட் டோஸ் பாப்புலேஷன் கவர் பண்றதுக்கு இட் வில் டேக் 8 இயர்ஸ் அக்டோபர் டு செப்டம்பர் கிட்ட நெக்ஸ்ட் தேர்ட் வேவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குழந்தைங்க வந்து அன்இம்யூனைஸ்டா இருக்கும் ஸோ அந்த தேர்ட் வேவ்ல வந்து அவங்கள தான் ப்ரிகாஷனரியா நீங்க பாத்துக்கணும் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் வந்து கொரோனாவின் இரண்டாம் அலை வந்து மிக தீவிரமாக பரவிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும் வந்து கொரோனா பாதிப்புகள் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு இந்த நிலையில வந்து புதுசாக பொறுப்பேற்று இருக்க அரசு வந்து கொரோனா கட்டுப்படுத்த வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை புதிய கட்டுப்பாடுகள் ஊரடங்கு மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து கொரோனா தொடர்பான சந்தேகங்கள் கொரோனா பத்தி நமக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு பதிலளிக்க மருத்துவர் கார்த்திக் சக்கரவர்த்தி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் கொரோனா வருவதுக்கு முன்னாடியே வந்து அதை தற்காத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும் என்ன மாதிரியான பிரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கொரோனா வர்றதுக்கு முன்னாடின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியே போறோம் அப்படின்னா முதல்ல அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் தான் நம்ம பண்ணணும் அப்போ வந்து நீங்க வெளியே போறீங்கன்னாலே மாஸ்க் ஃபர்ஸ்ட் பேசிக்கா சரியா கிளாத் மாஸ்கோ இல்ல N95 இல்ல சர்ஜிக்கல் மாஸ்கோ ஹேண்ட்ஸ் வாஷ் பண்றது கூட ஒரு சானிடைசர் வச்சுக்கிறது இந்த மாதிரி பண்ணலாம் ஹேண்ட்ல சின்னதா ஒரு பாட்டில் சானிடைசர் மாதிரி வச்சுக்கலாம் எங்கன்னாலும் ஏதாவது ஒரு பிளேசஸ்ல நீங்க போறீங்க போற வழியில வந்து வாசப்படி ஏற இடத்துல கம்பியை கையில பிடிப்பாங்க ஸோ ஒரு சேர்ல பிடிச்சி உட்காருவாங்க அந்த மாதிரி காமன்லி யூஸ்டு பிளேசஸ் வந்து அவங்க ஆபீஸ்ல சானிடைஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க அதை டச் பண்ணதுக்காக திருப்பி ப்ரிகாஷனரியா நீங்க ஒரு தடவை சானிடைஸ் பண்ணிக்கலாம் இப்போ டபுள் மாஸ்க் போடுறது வந்து வந்து இன்னும் ப்ரொடெக்ஷன் நமக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து சர்ஃபேசஸ் மூலமாக வந்து கொரோனா வந்து பரவுறது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையான ஒரு விஷயம் சர்ஃபேசஸ் மூலியமாக பரவுறதுங்கிறது வந்து ஒரு கொரோனா வந்து அந்த ட்ராப்லெட் போய் ஒரு இடத்துல தங்கிருச்சுன்னா உங்களுக்கு 28 நாள் அதில் இருக்கலாம் ஸோ அதனால தான் அந்த சர்ஃபேஸை கிளீன் பண்ணுறது சானிடைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம முக்கியமாக பேச வேண்டியிருக்கு ஸோ அந்த 28 நாளுக்குள்ள அந்த இடத்துல எத்தனை பேர் போவாங்க அவங்க எத்தனை பேர் இன்ஃபெக்ட் ஆவாங்கிறது வந்து அது ஹியூஜாக நமக்கு படும் பெரிய பாப்புலேஷனாக படும் ஸோ அதனால கண்டிப்பாக சர்ஃபேஸ் ஏரியா டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணி தான் ஆகணும் அது வீடாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு யாருக்கோ நமக்கு சிம்டமேட்டிக்காக இருக்குது தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கோ சிம்டமேட்டிக்காக இருக்குன்னா அவங்க ரூம்ல இருந்து அவங்க திங்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு டெய்லி வாஷ் அப் பண்ணி அது ட்ரை அப் பண்ணாலும் தப்பு கிடையாது இப்போ மாஸ்க் யூசேஜ் வந்து மாஸ்க் வந்து ரீயூஸ் பண்ணலாம் இல்ல ரீயூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து சொல்றாங்க டூஸ் அண்ட் டோன்ஸ் ஆஃப் மாஸ்க் வியரிங் வந்து நீங்க எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க இப்போ நம்ம வெளியே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண போறோம் இப்போ ஏதாவது போய் ஆக வேண்டிய கட்டாயம் வந்தா அந்த மாதிரியான டைம்ல தவிர்க்கவே முடியாத விஷயங்களுக்கு வெளியே போகும்போது நம்ம எப்படி நம்மள வந்து தற்காத்துக்கிறது அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் மாஸ்க் வந்து டெய்லி நீங்க ரொம்ப காமனா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கிளாத் மாஸ்க் தான் எல்லாரும் போடுறாங்க வில்லேஜஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் நம்ம போடுறது வந்து கிளாத் மாஸ்க் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மாஸ்க் வாங்கி போட்டுக்கிறாங்க ஸோ அந்த கிளாத் மாஸ்க் போடுறாங்கன்னா அதையே போட்டுட்டு ரொம்ப நாளா இருக்கக்கூடாது வாஷ் பண்ணிட்டு ட்ரை அப் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து புதுசா தான் போடணுமே தவிர அதே மாஸ்க்கை நீங்க கண்டினியூ பண்ணி போட்டு இருக்கக்கூடாது பேசுறோம் எச்சு துப்புறோம் இப்படின்னு நிறைய எச்செல்லாம் துப்பவே கூடாது பட் வெளியே போகும்போது பாருங்க எச்சு துப்பும் போது மாஸ்க் இறக்கிட்டு துப்பிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம காஷியஸா இருக்கணும் மாஸ்க் வியர் பண்றது வந்து ஒன்னே ஒண்ணுதான் காட்டுது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து பாசமா இருக்கீங்க அன்பா இருக்கீங்கிறது காட்டுது தட் யூ கேர் அபவுட் அதர் பீப்புள் இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து வீட்லேயே இருங்கன்னு சொல்றோம் பட் அதையும் தாண்டி வந்து தவிர்க்கவே முடியாத காரணங்களுக்காக சில விஷயங்களுக்காக வந்து வெளியே போகும்போது வந்து என்ன மாதிரி அவங்களை வந்து ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெளியே வந்து மக்கள் வரணும் கட்டாயமா இருக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் ஒரு அத்தியாவசிய காய்கறி பொருள் வாங்கணும்னா வெளியே வந்துதான் ஆகணும் அப்போ வரும்போது வந்து உங்களுக்குன்னு தனி பை வச்சுக்கோங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னா அந்த பையில வாங்குங்க வாங்கிட்டு அங்க நீங்க வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் சானிடைஸ் பண்ணுங்க வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு 1 day வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல நீங்க எங்கேயோ ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறீங்களோ அங்க தனியா வச்சுக்கோங்க ஸோ 1 day அது தனியா வச்சிருங்க
அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒன் டே தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்றது வந்து நெக்ஸ்ட் டே, அந்த நெக்ஸ்ட் டே அந்த திங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சார், இப்போ இன்னொரு விஷயம் வந்து, இப்போ நம்ம இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து பல்வேறு மெஷர்ஸ் வந்து டாக்டர்ஸும் கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்காக பண்ணலாம்? இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ண முடியாது, இம்யூனிட்டியை வந்து நம்ம வந்து நல்லா வச்சுக்கலாம், ஹெல்த்தியா வச்சுக்கலாம். இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ்னு சொல்லி அதை சொல்லிட்டோம்னா எல்லாரும் அதை வாங்கி உடனே அதை எடுத்துக்கணும் அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே நல்ல இம்யூனிட்டி இருக்கும். ஸோ என்னென்ன டயட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீட்டில் ஃப்ரெஷ்லி ஹோம்மேட் கர்ட் எடுக்கலாம், அது வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் தான். ஸோ ஃப்ரெஷ்லி ஹோம்மேட் கர்ட் எடுக்கணும், நம்ம கடையில் வாங்குறது கிடையாது. ஃப்ரெஷ்லி ஹோம்மேட் கர்டு, ஸ்பினாச்சு அண்ட் விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் மாதிரி, நம்ம நெல்லிக்காய், நாட்டு நெல்லி, அதுக்கப்புறம் பப்பாயா, ஆரஞ்சு, இந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். ஒரு சின்ன காய்ச்சல் மாதிரி இருந்தால் கூட தானாகவே சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள் இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விட்டமின் டி நிறைய எடுத்துக்கலாம். விட்டமின் டி, விட்டமின் சி மட்டும் தான் சொல்றாங்க, விட்டமின் டியும் எடுத்துக்கலாம். விட்டமின் டி வந்து நம்ம முட்டைக்கரு, எக்கு இதுல எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். ஹாட் வாட்டர் ரெகுலரா 3 3 டே 3 டைம்ஸ் குடிக்கலாம். காலையிலயும் நைட்டும் சால்ட் வாட்டர் காக்லிங் பண்ணலாம். நம்ம வந்து இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ங்கிறதுனால ஸோ வைரல் லோடை தான் குறைக்க முடியும். வைரஸை எராடிகேட் பண்ண முடியாது என்றைக்குமே, உடனே அதை நம்ம உடம்புல இருந்து எடுத்துட முடியாது. எந்த வைரஸா இருந்தாலும் அதோட லோடை குறைக்க முடியும், நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி அந்த லோடை குறைக்க முடியுமே தவிர, ஸோ என்டையராக அதை எராடிகேட் பண்ண முடியாது. அதுக்கு தான் வேக்சின் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மைல்டான சிம்டம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், இப்போ வந்து காய்ச்சல், சளி, அல்லது வந்து டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் தெரியாமல் போகுதுன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நான் இப்போ எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லினா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இப்போ முதல்ல டைரெக்டாக நம்ம டெஸ்ட்டுக்கு போகணுமா, இல்லை வந்து கோவிட் கேர் சென்டருக்கு போகணுமா, என்ன விஷயம் நம்ம பண்ணணும்? இப்போ யாருக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படும்? இப்போ கோவிட் பாசிட்டிவாக வந்துட்டாங்கன்னா இவ யார் யாரை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண வேண்டிய தேவைங்கிறது வரும். கோவிட் கேர்லேயே அவங்க வந்து ப்ரோட்டோகால் படி மூணாக பிரிச்சிடுறாங்க. ஒன்று மைல்டு, அதாவது மினிமம் ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க, அவங்களை நம்ம வந்து ஹோம் ஐசோலேட் பண்ணிக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் வில் ஃபால் இன் டு திஸ் மைல்ட் ஆர் ஹோம் ஐசோலேஷன். மாடரேட் அண்ட் சிவியர்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து வீட்டில் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சுருக்கணும். பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு ஒன்று உண்டு, இந்த கையில் இந்த ஃபிங்கர் டிப்பில் இப்படி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் உண்டு, அதில் எவ்வளோ ஆக்சிஜன் சேச்சுரேஷன் காட்டும். ஸோ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து 90க்கு கீழே இல்லை 94க்கு கீழே வந்தாலே ஹி நீட்ஸ் மெடிக்கல் அட்டென்ஷன் அர்த்தம். ஸோ ஒரு இன்டர்வென்ஷன் கொடுக்கணும் அந்த இடத்துல என்னன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் இப்போ ப்ரோனிங்னு ஒன்று சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் போட்டுக்கிறாங்களே ப்ரோனிங். ஆமாம், கவர்மெண்டே வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, அது வந்து உங்களுக்கு ஆக்சிஜன். ஆமாம், அதில் ஒரு 4 ஸ்டெப் தான் ப்ரோனிங் வந்து. என்ன ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் டு 2 மணி நேரம் வந்து குப்புறப்படுத்திருக்கணும், லைக் நம்ம பெல்லி வந்து கீழே இதில் இருக்கணும். செகண்ட் ஹாஃப் அன் ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து ரைட் சைட், அப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து எலிவேட்டட் பொசிஷன்ல இப்படி எழுந்திரிச்சு உட்காந்து லெஃப்ட் சைட், இதான் 4. இந்த 4ஐயும் பண்ணாலே ஆக்சிஜன் லெவல் தானாவே கூடும். இப்போ ஹோம் குவாரண்டைன்ல இருக்கவங்க ஆக்சிஜன் டிப் ஆனால் இந்த மெஷர்ஸை பண்ணாலே வந்து அவங்களுக்கு ஓரளவு வந்து ஆக்சிஜன் சர்க்குலேஷன் வந்து அதிகமாயிடும். ஆமாம், ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையுதுன்னா உடனே ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, ஆக்சிஜன் தட்டுப்பாடா இருக்கு, அதை பத்திலாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு வீட்டில் லைட்டா ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலோ நீங்க இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் மாதிரி வச்சுட்டு பக்கத்துல ஏதோ ஒரு கிளினிக்ல பார்த்துட்டு கூட உங்களுக்கு குறைவா இருக்கு, ஒரு 85 90 இருந்தா கூட திருப்பி 95க்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரோனிங் டெக்னிக்கை வந்து அவங்களே அத்தரைஸ் பண்ணிருக்காங்க. அப்போ யாருக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படும்? இப்போ நிறைய ஆக்சிஜன் இல்லாம வந்து பேஷன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். எந்த அளவுக்கு சிவியரான ஒரு பேஷன்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வரும்? ஆக்சிஜன் சப்போர்ட் கண்டிப்பா SPO2 வந்து 90 to 85க்கு கீழே போயிருச்சுன்னா நம்ம கொடுக்க தான் செய்யணும். 85க்கு கீழே நம்ம போகுதுனாலே நமக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஒன்று ஹை நேசல் ஃப்ளோ கேனலை வச்சு கொடுக்கணும், கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் ஏஜில் தான் போய் கொடுக்க முடியும். அப்படி ரொம்ப சிவியராக இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் ஒரு ஐசியூவில் ஒரு ஆக்சிஜன் பெட்ஸ் தேவைப்படும், இல்லைன்னா தேவைப்படாது. இன்னொரு விஷயம் வந்து ரெம்டெசிவர் இன்ஜெக்ஷனுக்கு வந்து பல பெரிய அளவில் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில மருத்துவர்கள் சொல்கிறது வந்து ரெம்டெசிவர் வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய பலன் தராது, அது எல்லாருக்குமே தேவையில்லை, ஒரு சிலருக்கு வந்து கொடுத்தா போதுங்கிறாங்க. இப்போ ரெம்டெசிவர் இன்ஜெக்ஷன் வந்து என்ன மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்கும், யாருக்கு அந்த ரெம்டெசிவர் இன்ஜெக்ஷனுங்கிறது வந்து தேவைப்படும்? ரெம்டெசிவர் இன்ஜெக்ஷனுங்கிறது வந்து அது ஒரு ஆன்டி வைரல் இன்ஜெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஒரு வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம போடுறோம், அந்த லோடை குறைக்கிறதுக்கு உண்டானது. அந்த வைரஸ் மல்டிப்ளை ஆகிட்டு போகும்போது அது மல்டிப்ளை ஆகாம நம்ம குறைக்கிறதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன் மட்டும்தான். ஓகே, தற்காலிகமா. இப்போ ஒரு 10 பேருக்கு நம்ம வைத்தியமே கொடுக்காம இருக்கோம், ஓகே, ஒரு 10 பேருக்கு வந்து நம்ம ரெம்டெசிவிர் கொடுக்குறோம்னா இவங்க 15 நாள்ல குணமாகறாங்கன்னா அவங்க 10 நாள்ல குணமாவாங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு 5 நாள் தான் கேப் இருக்கும், அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது, அதை நீங்க டயட்டரியாவே ஹெல்ப் பண்ணலாம். ரெம்டெசிவிர் தான் அப்படிங்கிறது இல்லவே இல்லை.
நிறைய அப்படி ட்ரக்ஸ் இருக்கு, ரெம்டெசிவிர், டோசிலிசுமேப்னு ஒன்று இருக்கு, அதையும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் 40,000 ரூபா அது, டோசிலிசுமேப். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ட்ரக்கை கூட அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், டிஆர்டிஓல இருந்து 2D டெக்ஸ்ட்ரோ குளுக்கோஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப டிமாண்ட் தேவைப்படுது இல்லை, அந்த மாதிரி ஆட்களுக்கு அது கொடுத்தோம்னா அது தேவைப்படாம ஆக்சிஜன் சப்ளையை கூட்டுது. ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும், அதை ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். தேவையில்லாமல் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு சொன்னால் அதில் யூஸே இருக்கு. அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அச்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேக்சின், அதாவது கொரோனாவுக்கு வந்து வேக்சின் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஹெசிடன்சி வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய அளவிலேயே வந்து நிலவுது. வேக்சின் ஏன் எடுத்துக்கணும், மக்களுக்கு அதுக்கு பின்னாடி வந்து இருக்கக்கூடிய தயக்கத்துக்கு என்ன காரணம் நீங்க பாக்குறீங்க, அதனுடைய தேவையை பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்க. வேக்சின் போடுறதுக்கு ஒரே ஒரு தயக்கம் தான், கூட இருக்கிற யாராவது ஒருத்தங்க வேக்சின் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, வேற யாராலையும் அது தயக்கமே கிடையாது. ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்க, ஒரு காலில் அடிபடுது, அடிபட்டோன்னு போறீங்க, போய் ஒரு டிடி தானே எடுத்துக்கிறீங்க, டிடி போடுறீங்கல்ல, எத்தனை தடவை டிடி போட்டிருக்கீங்க. டிடி ஒரு தடுப்பூசி, அது ஒரு வேக்சின் தான், சரியா? சின்ன வயசுல இருந்து நீங்க போட்டிருக்கீங்க, பூஸ்டர் டோஸா போட்டுக்கிருப்பீங்க, டிடி ஒரு தடுப்பூசி. அந்த மாதிரி இதுவும் ஒரு தடுப்பூசின்னு சொல்லி போட்டுக்கலாம். மக்கள் முன்வரணும், நம்ம 70% ஆஃப் த பாப்புலேஷனை வந்து கவர் பண்ணணும். வேக்சின்ஸ்ல கவர் பண்ணாதான் கொஞ்சமாவது ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்துக்குள்ள 70% பேருக்கு இம்யூனிட்டியை உண்டாக்கிட்டோம்னா மிச்சம் 30% பேருக்கு நம்ம இம்யூனிட்டி உண்டாக்கலைனாலும் தானாவே உண்டாயும். தேர்ட், ஒரு கூட்டத்தின் இம்யூனிட்டி அப்படிமாங்க. வேக்சின் போட்டதுனால டெத் வருது, அதுக்கப்புறம் பிளட் கிளாட் வருது அப்படின்னு சொல்லி வந்து பல விஷயங்கள் பல செய்திகள் வருது. இப்போ யூரோப்ல கூட வந்து அந்த ஆஸ்ட்ராசெனிகா வேக்சின்ஸ் வந்து நிறைய கண்ட்ரில வந்து நிறுத்திட்டாங்க, பிளட் கிளாட் கேசஸ் ரிப்போர்ட் ஆகுதுன்னு. ஸோ அதனால இயல்பாகவே ஒரு மக்களுக்கு அது மேல ஒரு அச்சம் வருது வந்து இயல்புதானே. நீங்க அதை எடுத்து போட்டு பாருங்க, நீங்க அப்போ பாருங்க உங்களுக்கு தெரியும். லைக் ஏதோ ஒரு கேசஸை வச்சு நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கனால மக்களுக்கு பயம் தான் வரும். எது பாசிட்டிவா இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். ஆமா, அந்த பயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும். இப்போ எத்தனை சதவீத கேசஸ் அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆயிருக்கு வேக்சினால வந்த காம்ப்ளிகேஷன்ஸ்? ரொம்ப கம்மி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கேசஸ் இருக்கும் ஆல் ஓவர் இந்தியா சொல்றேன், ஒரு 100 கேசஸ் இருக்கும். அதுக்குன்னு ஒரு வேக்சின் போடுறாங்கன்னா வி வில் ஹாவ் ஏஇஎஃப்ஐ கிட்னு ஒன்று வச்சிருப்போம், அட்வர்ஸ் எஃபெக்ட் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன். ஒரு வேக்சின் போடுறோம்னா அந்த கிட் இருக்கும், அந்த அந்த வேக்சின் போடுறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த கிட்ல இருந்து எடுத்து அந்த மருந்துகளை வச்சே உங்களை அப்பவே காப்பாத்திடலாம். இது ஒரு சிம்பிள் பேசிக், என்ன தடுப்பூசியா இருந்தாலும் எந்த குழந்தைக்கு நாங்க கொடுத்துருந்தாலும் அதே தான் இப்போ அடல்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒன்றும் பெரிய மாறுதல் இல்லை. நீங்க குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்ட மாதிரி நீங்க உங்களுக்கு போடணும். இப்போ முந்தி பாத்தீங்கன்னா 1980ஸ்ல போலியோ இருந்துச்சு, இப்போ எத்தனை பேருக்கு நீங்க போலியோ இருக்கு, எத்தனை பேர் கார் பேரலைஸ்டா நீங்க போய்கிட்டு இருக்கிறத பாக்குறீங்க, ஏன் போடல? ஆனால் போலியோ வேக்சின் கொடுக்குறாங்க, அது ஓரல் ட்ராப்ஸா கொடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்மால் பாக்ஸ், முந்தி அத்தனை பேர் ஸ்மால் பாக்ஸுக்கு வந்து இறந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. பிகாஸ் அதெல்லாம் எராடிகேட் பண்ணியாச்சு. இப்போ வந்திருக்கிறதுக்கு உண்டானதுக்கு இனிமே நீங்க ஏதாவது பண்ணாதான் உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க வேக்சின் போடாதீங்க பண்ணாதீங்க அப்படிம்பாங்க, நீங்க தான் மோட்டிவேட் பண்ணி போகணும், உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க வந்து 70% மக்கள் தொகைக்கு வந்து வேக்சின் செலுத்தப்பட்டாதான் வந்து ஓரளவுக்கு வந்து ஹெர்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும்னு. இப்போ பல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து 50% பாப்புலேஷன் மேல அவங்களுடைய வேக்சினேஷன் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து நம்ம லெஸ் தென் 10%ல தான் வந்து இருக்கும். அதுவும் இப்போ வேக்சினேட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டோஸ் போச்சுன்னா, இதே ட்ரெண்ட்ல போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து இன்னும் 1 இயருக்குள்ள 70% கவர் பண்ணிடுவாங்க. செகண்ட் டோஸ் கவர் பண்ண இப்போ இருக்கிற ப்ரோக்ரஸிவ் ட்ரெண்ட்ல சொல்றேன், வேக்சின் இப்போ கொடுத்துருக்கிற ட்ரெண்ட்ல 1 இயர்ல வந்து 70% பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் டோஸ்ல கவர் பண்ணிடுவாங்க. செகண்ட் டோஸ் பாப்புலேஷன் கவர் பண்றதுக்கு இட் வில் டேக் 8 இயர்ஸ். ஸோ ஒன்னு, ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டவங்க செகண்ட் டோஸ் போட மாட்டேங்காங்க. அது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டோஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை காட்டுறதுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். செகண்ட் டோஸ் வந்து அந்த எதிர்ப்பு வந்து வலுவான எதிர்ப்பா உருவாக்குறதுக்கு உண்டான டோஸா கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டோஸ் நாங்க பிரைமிங் டோஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு செகண்ட் டோஸ் தான் முக்கியம், செகண்ட் டோஸ் தான் முக்கியம். செகண்ட் டோஸையும் நீங்க போடணும், அந்த டேட்டை ஞாபகம் வச்சுட்டு நீங்க தான் வந்து போடணும். என்ன சொல்றாங்க தெரியுமா, தே ஹேவ் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அரை மணி நேரம் அங்கதான் உட்கார வச்சிருக்கோம். அரை மணி நேரமும் நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லலாம். இந்த ஊசி கண்டிப்பா காம்ப்ளிகேஷன்ஸ் தான், ஒரு சின்ன வலி இருக்கதான் செய்யும், ஒரு 2 நாளைக்கு காய்ச்சல் இருக்கதான் செய்யும். அதுக்கு உண்டான பாராசிட்டமாலோ டோலோவோ போட்டு சுடுதண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அதை நம்ம பேஸ்அப் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து வந்து எல்டர்லி பாப்புலேஷன் தான் வந்து அதிக அளவில் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னு ஒரு தரவை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்துட்டு இருக்கிற இந்த செகண்ட் வேவ்ல வந்து யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் வந்து பெரிய அளவில் வந்து இந்த ஒரு வேவ்ல பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகளுமே வந்து 1000 குழந்தைங்க வந்து 12 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. குழந்தைங்களை வந்து இதுல இருந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? சில்ட்ரன்ஸை வந்து மெயினாக வெளியே கூட்டு போக தேவை கிடையாது இப்போதைக்கு. லைக் நீங்க ஒரு விஷயத்துக்கு வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க போகலாம்,
ஒரு கேதரிங்க்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ஒரு ஃபினரலுக்கு எதுக்குமே நீங்க வந்து குழந்தைங்களை கூட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களை பத்திரமா வீட்டுல வச்சுக்கிறது தான். இன்னொன்று, நீங்க அங்க அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா வந்தோன்னே கொஞ்சம் வந்து ஒரு ஒரு பாத் கொடுங்க, நீங்க குளிங்க, அதுக்கப்புறம் கை கை கால் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணுங்க. மெயினா சோப் வாட்டர், வெறும் தண்ணியில எல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது. சோப் வாட்டர் போட்டு 20 செகண்ட்ஸ் அது ஹேண்ட் வாஷ் பண்ணணும். பிகாஸ் கொரோனாங்கிறது அந்த நீங்க கார்ட்டூன்ல காமிக்க மாதிரி ஸ்பைக்ஸ் இருக்கும் சுத்தி, அந்த ஸ்பைக்ஸ் வந்து அட்டாச் ஆனாதான் இட் வில் கெட் இன்ஃபெக்டட். ஸோ இந்த சோப் என்ன பண்ணுதுன்னா, சோப் இஸ் அ ஹார்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ அந்த சோப்பை போட்டு நீங்க வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்பைக் எல்லாம் உடஞ்சிடும். ஸோ அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் போனோடனே கொரோனா வந்து இன்ஃபெக்ட் பண்றதுக்கு அதுக்கு தகுதி இருக்காது. ஸோ அதனாலதான் சோப் வாட்டர் வாஷ் பண்ணுங்க. ஆல்கோஹால் இல்லையா, வெறும் சோப் வாட்டர் வாஷ் அந்த மாதிரி பண்ணுவோம். குழந்தைங்களை வந்து செகண்ட் வேவ்ல ரொம்ப பெருசா இப்போ அஃபெக்ட் பண்ண மாதிரி தெரியல. யங்ஸ்டர்ஸ் நிறைய அஃபெக்ட் பண்ணிருக்கு இப்போ உள்ள இதுல. ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து நம்ம ஓல்ட் ஏஜ் ஜாஸ்தியா பார்த்தோம், செகண்ட் வேவ் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கு. தேர்ட் வேவ் ஐ திங்க் லைக் ப்ராபப்ளி அக்டோபர் டு செப்டம்பர் கிட்ட வரும். அக்டோபர் டு செப்டம்பர் கிட்ட நெக்ஸ்ட் தேர்ட் வேவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டைம்ல யூ வில் ஹாவ் ஏ இன்ஃபெக்ட், பிகாஸ் நம்ம எல்லா பாப்புலேஷனையும் அப்போ வேக்சின் கவர் பண்ணியிருக்கோம் இன்னொரு 3 to 4 months வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு யங்கர் ஏஜ் குரூப் அண்ட் ஓல்டர் ஏஜ் குரூப். பட் இந்த குழந்தைங்க வந்து அன்இம்யூனைஸ்டா இருக்கும். ஸோ அந்த தேர்ட் வேவ்ல வந்து அவங்களதான் ப்ரிகாஷனரியா நீங்க பாத்துக்கணும். அந்த தேர்ட் வேவ் வரதை வந்து நம்ம தவிர்க்க முடியுமா, இல்ல வந்து அது இன்னவிட்டபிளான ஒரு விஷயமா? அதுக்கு தற்காப்பா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் இப்ப செய்யணும்? ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்ப நமக்கு அவ்வளோ இந்த இதை பத்தி இம்பார்ட்டன்ஸ் தெரியல, பட் எவ்ரி ஒன் அந்த பயந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் வந்துட்டு போனோம்னா அது லேசா எடுத்துக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. பட் யூனோ லைக் ஒரு 2-3 வேரியன்ட் இருக்கு. ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் வேரியன்ட் ஒன்று இருக்கு, ஒரு பிரிட்டன் வேரியன்ட், யூகே வேரியன்ட் ஒன்று இருக்கு, ஒரு டபுள் மியூட்டன்ட் ஒன்று வேற வேரியன்ட் இருக்கு. அந்த டபுள் மியூட்டன்ட் வேரியன்ட்லாம் 50 டபுள் மியூட்டன்ட் வேரியன்ட் அண்ட் N4440K மியூட்டன் ஒன்று இருக்கு. இந்த N4440K மியூட்டன் தான் ரொம்ப லீத்தல். கர்நாடகா, தமிழ்நாடு, நார்த்தன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுல கொஞ்சம் இந்த இதை பார்த்துருக்காங்க, லேப்ல வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த வேரியன்ட் வந்து சவுத் இந்தியாவில் மட்டும்தான் கொஞ்சம் நிறைய தென்படுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த டபுள் மியூட்டன்ட் வேரியன்ட் வந்து ரொம்ப லீத்தலாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி வேரியன்ஸ் வர்றனால தான் செகண்ட் வேவ்னு தேர்ட் வேவ்னு அடுத்தடுத்து அவங்க ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதை ட்ரீட் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். கம்ப்ளீட்டா சிம்டமேட்டிக்கே சிம்டமே தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஸோ அதனாலதான் மக்கள் வந்து ஐசோலேட் பண்ணி இந்த செயினை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மல்டிபிள் மியூட்டன் வேரியன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். WHO சயின்டிஸ்ட் சௌமியா சுவாமிநாதன் வந்து ஒரு விஷயம் வந்து சமீபத்தில் சொன்னதா ரிப்போர்ட் பண்ணப்பட்டது. அதாவது இங்க நம்ம இந்தியாவில் டெவலப் ஆகக்கூடிய இந்த டபுள் மியூட்டன் வேரியன்ட் வந்து வேக்சினுடைய இம்யூனிட்டியே பிரேக் பண்ற பாசிபிலிட்டி வந்து அதுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. இப்ப இருக்கக்கூடிய வேக்சின்ஸ் வந்து இனி எத்தனை வகையான வேரியன்ஸ் வந்தாலும் அதுக்கு போதுமானதா இருக்குமா? இப்போ ஒருவேளை வேரியன்ஸ் டெவலப் ஆக அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து வேக்சினையும் அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குமா? இல்ல, டபுள் மியூட்டன்ட் வேரியன்ட் அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்குன்னு சொல்றது வந்து பிஃபைசர்னு ஒரு கம்பெனி உண்டு, இல்ல பிஃபைசர் வேக்சின்னு ஒண்ணு உண்டு, லைக் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி நினைக்கிறேன். அந்த வேக்சினுக்கு அகேன்ஸ்டா தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம வேக்சின் கோவிஷீல்டு கோவேக்சினுக்கு வந்து போட்டா டபுள் மியூட்டன்ட் கூட வராது அப்படின்னு தான் சொல்றாங்க. சரியா, அது வந்து அந்த பிஃபைசர் வேக்சின் கூட. ஸோ ஃபாரின்ல அப்ராட்ல உள்ளவங்களுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, அது போட்டாலும் டபுள் மியூட்டன் வேரியன்ட். நம்ம ஊர்ல அப்படி கிடையாது, கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் ரெண்டு போட்டாலுமே டபுள் மியூட்டன் வராது அப்படிங்கறது தான் சொல்றாங்க. ஓகே சார், கண்டிப்பா. கொரோனா தொடர்பாக உள்ள பல்வேறு கேள்விகள், சந்தேகங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ரொம்பவும் டைம் எடுத்துட்டு உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். சரி, நன்றி.